அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்துட்டு தியானம்ங்கிற புக்கை வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் அந்த செகண்ட் சாப்டர் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம தேர்ட் சாப்டர் பார்க்க போறோம். குயிக்கா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டர் ஓவர்வியூ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டருக்கு போகலாம். இது வரைக்கும் நான் என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் கேக்குதா? ஜஸ்ட் சாட்ல சொன்னாலும் ஓகே, இல்லைன்னா யாரும் அன்மியூட் பண்ணி சொன்னாலும் ஓகே. கிளியரா இருக்குங்களா? சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ஒரு குயிக் சம்மரி மாதிரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கறதுதான் தலைப்பு. செகண்ட் சாப்டர் வந்து நாம் தேடும் பரம்பொருள். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து நமது பயணம் முடிவடையும் பொழுது அப்படிங்கறதுதான் இன்னைக்கான டாபிக். ஸோ கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு ஐயா அப்படின்னா, இந்த டைட்டில் கேட்ட மாதிரி கடவுள் இருக்கிறாரா, கடவுள் அப்படின்னு ஒரு என்டிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த அரௌண்ட் த டாபிக் தான் அந்த என்டையர் சாப்டர் ரிவால்வ் ஆகும். அப்படி கடவுள் இருக்கிறார் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில் பண்ற ஒரு சாப்டர் தான். ஸோ அதில் வந்துட்டு ஐயா வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, தெர் ஆர் த்ரீ செட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. சில பேர் கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்புறாங்க, சில பேர் கடவுள் இல்லை ஏத்திஸ்டா சில பேர் இருக்காங்க, சில பேர் வந்துட்டு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத ஒரு மிடில் ஸ்டேட், கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்னு சொல்லலாம், இல்லைன்னா மிடில் ஸ்டேட் எனக்கு கரெக்டாக தெரியல எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்காங்க. ஸோ இதுல யாரு கேட்டு நம்ம தெளிவடையலாம் அப்படின்ட்டு ஐயா கேக்குறாரு. ஸோ இன்னொருத்தங்க சொல்லி நம்ம தெரியற மாதிரி ஒரு ஸ்டேட் கிடையாது. இது வந்து நம்மளா உணர்ந்து இது இப்படிதான் அப்படின்னு உணர்ற வரைக்கும் அது வந்துட்டு இன்னொருத்தங்களுடைய கருத்தாவே இருக்கும், நம்மளுடைய கருத்தா இருக்காது அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்றாரு. ஸோ கடைசியில் அவர் சொல்றாரு, அப்படி நம்ம தேடுற ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி கண்டிப்பா இருக்கு. அதை பத்தி டீட்டெயில் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் தான் இது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இயங்குறோம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில் பண்ணிட்டு நான் அதுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல நம்ம எப்படி இயங்குறோம் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவரு என்ன சொல்றாருன்னா, நம்ம உலகத்தை வந்து நம்ம எப்படி நமக்குள்ள கிரகிக்கிறோம், நம்மளுடைய புலன்கள் வழியாக தான் நம்ம வந்துட்டு நம்ம இந்த உலகத்தோட தொடர்புல இருக்கோம். ஸோ ஆனா நம்ம புலன்கள் வழியா நம்ம இந்த உலகத்தோட தொடர்புல இருக்கும்போது இந்த புலன்கள் இயங்கும் தன்மைக்கு அளவு நம்ம நம்மளுடைய எல்லை அடங்கி இருக்கிறது. ஸோ புலன்கள் வந்து ஒரு பிரதிபலிப்பும் இல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு வெளி உலகத்தை உள்ள வந்து அப்படி பிரதிபலிச்சு காமிக்கிற ஒரு வேலையை பண்ணுது. அந்த ஆன் டாப் ஆஃப் தட் அந்த மாதிரி பிரதிபலிச்சு வந்த ஒரு பொருளை வந்து நம்ம வந்து அனுமானம் நம்ம மனது வந்து அனுமானம் செஞ்சு இது இப்படி அப்படின்னு புரிஞ்சுக்குது. ஸோ வெளியில இருக்கிற ஒரு பொருளை பத்தி நம்மளுக்கு எந்த ஒரு அறிவுமே கிடையாது. அது பிரதிபலிச்சு காமிக்கிறத அனுமானம் பண்ணக்கூடிய அனுமானம் பண்ணிதான் அந்த ஓ இது இப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மேடு பள்ளம் சாலையில நம்ம நடந்து செல்லும் போது இருந்தாலுமே அந்த மேடு பள்ளம் எங்க நம்மளுக்கு தெரியுதுன்னா நம்மளோட விழித்திரையில பட்டு அந்த விழித்திரையப்பட்டு நம்ம வந்து ஓ இங்க மேடு இங்க பள்ளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்மளோட விழித்திரையில வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் மாதிரி அங்க எந்த மேடு பள்ளமும் கிடையாது. ஆனா அது கொடுக்குற சிக்னல்ஸை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு பள்ளம் மேடை வந்துட்டு உணர்ந்து இல்ல அனுமானம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். இந்த மாதிரி இப்ப நம்ம அந்த இடத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. ஸோ எல்லாமே வெளி உலக பொருளை பத்தி நம்மளுக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஆனா அது நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆற லெவல்க்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுடைய உணரக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உணவு பொருள் நம்ம வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்குமே கொடுக்கலாம், ஒரு சிக் பர்சனுக்குமே கொடுக்கலாம். ஆனா அது சுவைக்கும் பொழுது ஒரு சிக் பர்சனுக்கும் ஹெல்த்தி பர்சனுக்கும் ஒரே உணவு தான், ஒரே உணவு வேற வேற டேஸ்ட் கொடுக்குதுன்னா அது அவங்களுடைய உடல் இல்லைன்னா அவங்களுடைய புலன்கள் எந்த அளவுல செயல்படுதோ அந்த அளவுல அவங்களுக்கு அந்த ரிசல்ட் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒன்னொன்னுத்தையும் என்டையர் வேர்ல்டுல வந்து நம்ம தான் சென்டர், இந்த என்டையர் வேர்ல்ட் நமக்குள்ள வந்துட்டு விரிவடையுது.
ஒரு ஒருத்தருக்குமே அவருடைய ஒரு எண்ண ஓட்டத்துல அவர் தான் கதாநாயகன், அவர் தான் கதாநாயகி, அவரை சுத்தி தான் அந்த என்டயர் ஈவெண்ட்டுமே எல்லாருக்குமே நடக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இந்த என்டயர் உலகத்தை நமக்குள்ள நம்மளால உணரக்கூடிய ஒரு திறன் நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு என்டிட்டி தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வரிசையில தான் கடவுள் இல்லை இறைவன் அதையும் உணரணுமா அப்படின்னு கேட்கிறாரு. உணரக்கூடிய பிரதிபலிப்பின் மூலமாக தன்னைத்தானே காமித்து கொள்ளக்கூடிய காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் தான் கடவுளா அப்படின்னு கேட்கிறாரு. அது அப்படி இல்லை, அப்படி ஒரு பொருள் இருந்ததுன்னா அது கடவுள் கிடையாது. எந்த ஒரு பிரதிபலிப்பு எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுடைய இது இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கடவுள் இல்லை இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அது என்ன மாதிரியான பொருள் அப்படின்னு நமக்குள்ள அது எதுவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நமக்குள்ள அது எதுவா இருக்குன்னா நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு இருட்டு கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஒரு கும் இருட்டு இடத்துல இருக்கும், அந்த இருட்டுல வந்து நமக்கு ஒரு பொருளும் புலன்படலை, எல்லாமே இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே இல்லாத அந்த ஒரு இடத்துல கூட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு இருக்கு இல்லையா. சோ ஒரு பொருளை சுட்டி காமிக்கிறதுக்கு விளக்கு தேவை, ஆனா நம்ம நாமளே இருக்கோங்கிறத சுட்டி காமிக்கிறதுக்கு எந்த ஒரு விளக்குமே தேவை கிடையாது. நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இறைவன் அப்படின்ட்டு ஐயா சொல்றாரு. சோ இதுல வந்துட்டு இத இதுல என்ன ஐயா சொல்றாருன்னா, இப்போ ஒரு ஒரு பொருளும் நம்ம நம்ம புலன் மொழியா நம்ம நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி காமிக்கும் போது அந்த பொருளை புலப்படுத்தும், இது இதுதான் அது அதுதான் அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு பொருளாய் பார்ப்பவனாக இருப்பது அந்த இறைநிலை. ஆனா எந்த ஒரு பொருளையும் நம்ம உணராம நம்மளை நாமே உணரும் பொழுது நம்ம எதுவாக இருக்கிறோமோ அதை நாம நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல நம்ம ரொம்ப சாதாரணமா தானே இருக்கோம் அப்படின்னு நினைச்சு நம்ம புறப்பட்டது தேவை கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு சின்ன நெருப்பு ஒரு பெரிய காடையே இறையாக்கக்கூடிய சக்தி, ஒரு சின்ன நெருப்பு பொறிக்கு இருக்கு, அப்போ அதுல அதோடைய தன்மை ஒன்றுதான். காட்டுல காட்டு பத்திக்கிட்டு எறிகிற அந்த நெருப்பும் ஒரு சின்ன பொறியும் அதோடைய குண அளவுல ஒண்ணேதான். அதே மாதிரி இதுல வந்துட்டு டபுள் ட்ரிபிள் கன்ஃபார்ம் பண்றாரு, உங்களுடைய நீங்களும் எது வந்துட்டு அகண்டகாரமா இருக்குதோ அது நீங்க தான். உங்களுடைய எல்லை அகண்டமானது, அண்ட சராசரங்களையும் அடக்கக்கூடியது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி நீங்களே அந்த பரம்பொருளாக இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவுட்லைன் பண்ணி சொல்றாரு. செகண்ட் சாப்டர்ல வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அதை வந்துட்டு வெளியில சொல்லி வந்துட்டு நம்ம பெருமைப்படுறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஒன்ஸ் இதை வந்துட்டு நான் தான் கடவுள் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் நம்ம போய் சொன்னோம்னா நம்ம வந்து கேலிக்கான பொருள் ஆயிடுவோம். அது நம்ம ரொம்ப என்ன அகங்காரம் பாரு தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு அகங்காரம் காமிக்கக்கூடிய ஒரு பொருளா ஆயிடுறோம். ஆனா இப்போ நம்ம வந்து நம்மளை அவமானப்படுத்துறதுக்காகவோ இல்ல கேலி பொருள் ஆக்குறதுக்காகவோ வா இதை சொல்லியிருக்காங்க. இப்ப பெரிய நம்ம எல்லா வேதங்களுடைய அடி ஆழத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து வந்து தத்துவமசி, நீயே அதுவாக இருக்கிறாய், நீதான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஒரு பொய்யான வாக்கியம் கிடையாது. இது வந்து நம்மள வந்துட்டு ஒரு கேலி பொருளுக்காக ஆக்குவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட வார்த்தை வெளியில எல்லார்கிட்டையும் நம்ம பெருமையா சொல்லிக்கும் பொழுது கசப்பாகவும், நம்ம நமக்குள்ளேயே சொல்லிக்கும் போது அமிர்தமாகவும் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு செகண்ட் சாப்டர்ல சொல்றாரு. சோ இத வந்து எப்போ நம்ம உணர்றோமோ, நம்ம நமக்குள்ளேயே உணர்றோமோ அப்போ வந்து அது அதோடைய வேலை வேற லெவல்ல நடக்குது. ஆனா இப்போ நம்ம அதை உணராம அதை வந்து சொன்னோம்னா அந்த உணராம நம்ம அதை கேட்டதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம தத்துவமசின்னு வேதத்தை சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளும் அதே மாதிரி சொன்னோம்னா அதோடைய அந்த வார்த்தைகள்ல ஆழம் கிடையாது. இது நாலு பேருக்கு நம்ம ப்ரொபகண்டா இல்லைன்னா நம்ம பப்ளிஷ் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்மளுக்கு உணர்வதற்காக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மகா வாக்கியம் என்று இந்த சாப்டர்ல சொல்றாரு. சோ இதுல வந்துட்டு
இந்த இம்பார்ட்டன்டான லைன்ஸ் என்னன்னா, இவ்வளவு ரொம்ப கடும் தவம் எல்லாம் மேற்கொண்டு விரதங்கள்லாம் மேற்கொண்டு எதை உணர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த பொருள் நம்மளே தான், அவ்வளவு கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய பொருள் நாம் தான் என்று மகா வாக்கியங்கள் கூறுகின்றன. நாமே மெய்ப்பொருள், நாமே பரம்பொருள், நாமே இறைவன், நாமே கடவுள், நாமே பிரம்மம். இந்த இதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம். நமக்கு அந்நியமாக நாம் அடைய வேண்டியது எதுவும் இல்லை. நாம் அடைய வேண்டியது, அடைய வேண்டிய பரம்பொருள் நாமே தான். ஸோ எவ்வளவு பக்கத்துல இருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு நாமதேவர் கதை நம்ம வந்துட்டு அதுல சொல்லியிருக்காரு. ஸோ நாமதேவர் வந்துட்டு ஒரு அவர் ரொம்ப பக்தியின் மேல, நம்ம போன வாரம் நாமதேவர் கதை பார்த்தோம். ஐ திங்க் இன்கேஸ் யாருமே யாருக்காவது அட்டெண்ட் பண்ணல வேணும்னா நான் நாமதேவர் கதை ரிப்பீட் பண்றேன். ஆனா த ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நாமதேவர் வந்து விட்டலோட ரொம்ப க்ளோஸா பழகி இருந்தாலுமே அவருக்கு ஏதோ குறை இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு ஞானி சொன்னதுனால விட்டலுடைய ஹெல்ப்போட நாமதேவர் வந்து இன்னொரு ஞானியை போய் சந்திக்கிறாரு. அவரு கூட நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸ்ல சில நிகழ்வுகள்ல அவர் தன்னைத்தானே வந்து உணர நேரிடுகிறது. அப்பொழுது அதன் பிறகு தனக்கும் விட்டலுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, தனக்குள் இருப்பது தான் விட்டலுக்குள்ளும் இருக்கிறது என்பதை அவர் உணர்கின்றார். சோ அது அந்த சாப்டர் அவர் எப்படி என் பண்றாருன்னா, நண்பரை பார்க்க புறப்பட்டு நடந்து செல்கின்றோம், நண்பரே எதிரில் வந்து விடுகிறார் என்றால் நமது பயணம் முடிந்து விடவில்லையா? அதே போல் நாம் தேடி தவிக்கும் பரம்பொருள் நாமே தான் என்ற பேருண்மையை உணர்ந்ததும் நமது பயணம் முடிவடைகிறது அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ திஸ் வாஸ் த ஜிஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட் சாப்டர்ஸ். ஸோ தேர்ட் சாப்டர் வந்து ரிலேட்டிவ்லி இந்த ரெண்டு சாப்டர் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் கூட்டி, இந்த சாப்டரோட தலைப்பு வந்து நமது பயணம் முடிவடையும் பொழுது அப்படின்ட்டு. ஸோ இது என்னன்னா, எப்ப ஸ்ட்ராங்கா ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்து உணர்ந்துட்டேன், நான் இங்கதான் இருக்கேன் அப்படிங்கறத எப்போ நம்ம உணர்றோமோ அப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இது வந்துட்டு இந்த உண்மை நான் தான் அது, நானே அது அப்படிங்கிறத நம்ம எப்போ உணர் அது வந்து ஒரு அனுஷ்டித்து உணரக்கூடிய உண்மை, அதாவது நம்மளே உணரக்கூடிய ஒரு விஷயம், அனுமானத்தின் மேல புரிந்து கொள்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் இறைவனாக இருக்கலாம், வேதங்கள் கூறுகின்றன அதனால நாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு உணர்ந்த ஒரு கேட்டகரியில கணக்குல வராது அப்படிங்கிறது சொல்றாரு. இதுக்கு எப்படி அவர் வந்துட்டு இந்த அனுஷ்டானத்தை வந்துட்டு எப்படி அவர் வந்துட்டு ஹைலைட் பண்றாரு அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு நைட் டைம்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல நடந்து போயிட்டு இருக்கோம், இப்போ எது மேலேயும் கால் வைக்கிறோம், அப்போ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கு அப்படிங்கும்போது, ஒரு கயிறு மாதிரி இருக்கு வலுவலுன்னு இருக்கு அப்படிங்கும்போது, நம்ம பாம்பு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா உடனே என்ன பண்றோம், நம்ம வந்துட்டு ஒரு ஜர்க்கோட ஒரு பயத்துல துள்ளி குதிச்சு நம்ம ஓடி போயிடுறோம். அந்த நம்மளுடைய ரியாக்ஷன் எதனால வருது? அது பாம்பாவும் இருக்கலாம் கயிறாவும் இருக்கலாம். கயிறு அப்படின்னு நம்ம கிளியரா நம்ம வந்துட்டு டிசைட் பண்றோம்னா அந்த மாதிரி துள்ளி குளிச்சு ஓட மாட்டோம். கயிறுன்னு உடனே காலாலேயும் அதை தூக்கி அது ஓரத்துல போடலாம். அது வந்துட்டு பாம்பு அப்படின்னு நம்ம ஷாரா டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வெளியில வரும். இல்ல பாம்பா இருக்கலாம் கயிறா இருக்கலாம்னா என்ன நமக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா, அந்த இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம அது என்ன அப்படின்னு செக் பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்ல கொஞ்சம் பாஷஸா இருக்கும், ஆனா உடனே அந்த ரியாக்ஷன் வராது. உடனே நம்ம வந்துட்டு துளி குதிச்சு ஓடணும் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வராது. எப்போ நம்ம ஒண்ணு இது இதுதான் அப்படின்னு நம்ம உணர்றோமோ அப்போதான் அது ரிலேட்டடான ஆக்ஷன் நமக்குள்ள இருந்து ட்ரிகர் ஆகும், அது அப்போதான் அது வந்து செயலை ட்ரிகர் பண்ணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஓகே, ஸோ நாம் பரம்பொருளாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். வேதங்கள் அப்படி சொல்லுவதால் நாம் பரம்பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அனுமானித்து அனுமானிப்பது வெறும் அனுமானம் மட்டுமே, வெறும் ஊகமே. அது நம்மளுடைய ஊகமாதான் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஊகிக்கிற ஒரு பொருள் தான்
பொருளா ஆயிடும், அது செயலை ஏற்படுத்தாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஸோ இத வந்துட்டு புரிந்து கொள்றது வந்து நம்ம எப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிறோமோ அப்போ வந்துட்டு அது செயலாக மலர்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. புரிந்து கொண்ட நிலையில் செயல் தானாக ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. நானே பரம்பொருள் என்பதை புரிந்து கொண்ட நிலையில் நாம் நின்று போய்விடுகின்றோம். நமக்குள் அலைபாய்ந்து கொண்டிருந்த ஏதோ ஒன்று அப்படியே நின்று போய்விடுகிறது. தேடி தேடி அலைந்து கொண்டிருந்த ஏதோ ஒன்று இனிமேலும் தேடுவதற்கு எதுவும் இல்லை என்று தன்னுடைய தேடுதலை நிறுத்தி விடுகிறது. நமது இதய இயக்கம் ஸ்தம்பித்து நிற்கும் நிலையில் நமது இதய கமலம் திறந்து கொண்டு பரவச உணர்வை வெளிப்படுத்துகிறது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்போ வந்துட்டு இந்த ஃபீலிங், ஸோ எப்போ நம்ம இதை நிஜமாவே உணர்றோமோ அப்போ வந்துட்டு நம்ம மற்ற வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வந்து நம்ம ஏதோ ஒரு எதுக்காக நம்ம வந்து ஒரு டிராவலை ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த டிராவல் வந்துட்டோம், இதுக்கப்புறமும் டிராவல் பண்ணுறோம். ஆனால் அந்த டிராவல் வந்து ஒரு என்ஜாயபிள் டிராவல் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து வெளியூர் போகிறதுக்காக ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல புக் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு வீட்டில இருந்து ஆட்டோ புக் பண்ணிட்டோம். ஆட்டோ போற வழியெல்லாம் ஃபுல்லா ஏதோ ஒரு இவெண்ட் இருக்கு, ஏதோ ஒரு ஊர்வலம் ஆர் சம்திங். அதனால நம்ம ஆட்டோவால ப்ராக்ரஸ் பண்ணவே முடியல. இங்க நிக்குது அங்க நிக்குது. அப்புறம் ஆட்டோக்காரர் வந்து வேற எதுவும் சந்தை புண்டெல்லாம் எடுத்து அந்த கூட்டம் இல்லாத டிராபிக் இல்லாத வழியா போய் சேர்றாரு. சேர்றதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ அங்க சேர்ற வரைக்கும் நமக்கு ஒரே பதட்டமும் ஒரு டென்ஷனும் இருக்கு. ஆனா ஒன்ஸ் நம்ம வந்து ட்ரெயின்ல ஏறி உட்காந்துச்சு, இப்ப ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ட்ரெயின் போற வழியில வந்துட்டு வந்த வழியாவே ட்ரெயின் போறது, போற வழியில அதே அந்த ஊர்வலம் எல்லாம் நடக்குது தெரியுது. சில இடங்கள்ல அந்த ட்ரெயினுமே ஹால்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அது வந்து வேற ஏதாவது சிக்னல் இஷ்யூனாலயோ எதுனாலயோ. ஆனா அப்போவும் ஆட்டோல ஹால்ட் பண்ண வேண்டியதா இருந்தது, இப்ப ட்ரெயின்ல ஹால்ட் பண்ண வேண்டியதா இருந்தது இருக்கு. ஆனா இப்ப ட்ரெயின்ல வந்து ட்ரெயின் அங்கங்க நின்று போனாலுமே இப்போ நமக்கு எதுவும் டென்ஷன் கிடையாது. நம்ம இப்ப அந்த ஊர்வலத்தை வெளியில, அப்போ ஆட்டோல இருந்த டென்ஷனோட நம்ம வந்துட்டு அந்த ஊர்வலத்தை கவனிக்க முடியாம கவனிச்சு அது மேல அவ்வளோ ஈடுபாடு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப ட்ரெயின்ல உட்காந்து நல்லாவே ஊர்வலத்தை கவனிக்கலாம். இல்ல ட்ரெயின் எவ்வளவு நேரம் நின்னாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. ஏன்னா இந்த ட்ரெயின் நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்துடும். முன்ன பின்ன ஆனா கூட நம்ம எங்க போகணுமோ அங்க போய் சேர்ந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்துட்டு எப்ப நம்மள நாம உணர்றோமோ, நம்ம அப்போ இதே மாதிரியான ஒரு உணர்வு ஒரு நிம்மதி ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலையில் நமக்குள் எந்த பரிதவிப்பும் இல்லாமல் நிம்மதியுடன் செயல்படுகின்றோம். இத்தகைய நிம்மதிதான் நான் பரம்பொருள் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது ஏற்படுகிறது. அத்தகைய நிம்மதி ஏற்பட்டால் மட்டுமே அது அனுஷ்டானமாகும். ஸோ அந்த உணர்வு, நான் தான் இதுதான் டெஸ்டினேஷன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேல நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறத உணர்கிற நிலைமையிலதான் இந்த ஒரு உணர்வு வரும் அப்படின்னு சொல்றாரு. அத்தகைய நிம்மதி ஏற்பட்டால் மட்டுமே நமது தாறுமாறான இயக்கங்கள் எல்லாம் நின்று கொள்கின்றன. அத்தகைய நிம்மதி ஏற்படும் பொழுது மட்டுமே இதய கமலம் திறந்து கொள்கிறது, பரவச உணர்வு பெருக்கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாரு. ஸோ இது ஒரு குட்டி சாப்டர். ஆனா இந்த சாப்டர்ல அவர் வந்துட்டு ஸ்ட்ராங்கா வந்துட்டு அவருடைய பாயிண்ட வந்துட்டு பண்றாரு. ஸோ அல்டிமேட்டா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, எந்த ஒரு எதை வந்து நம்ம அல்டிமேட்டா நம்ம எல்லாம் வேண்டுறோமோ அந்த ஒரு கடவுள் வேற யாரும் கிடையாது, நம்ம தான். எல்லா இடத்துலயும் நீக்க மர பறவை இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கிறது நமக்குள்ளயும் இருக்கு. சிறு பொறியா இருந்தாலும் அதுக்கு எல்லைகள் கிடையாது, அது அகண்டமாக இருக்கின்றது. இதை நாம எப்பொழுது நாம வேற ஏதோடைய ஹெல்ப் இல்லாம நம்ம எப்போ நம்ம உணர்றோமோ அப்பொழுது இந்த மாதிரியான ஒரு நிம்மதி நம்மளுடைய பயணம் முடிவடைகிறதோ இல்லைன்னா பயணம் தொடர்கிறதோ, ஆனாலும் அந்த ஒரு நிம்மதியோட பயணம் தொடரும், நம்மளுடைய தேடுதல் நிறைவடையும் அப்படிங்கிறது தான் கருத்து. இப்போ இந்த டாபிக் ரிலேட்டடான நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை இது இல்லாமல் வேற ஏதாவது குவெஸ்சன் ஆன்சர்ஸ் பண்ணணும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.